வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நாம ஒரு சிறுகதை வாசிக்க போறோம். இந்த சிறுகதையோட தலைப்பு யார் அம்மா. அம்மா, இவளை பாருமா, எனக்கு கலரிங் புக்கை கொடுக்க மாட்டேங்கிறா என்று கத்தினான் சின்னவன் சுரேஷ். அடியே, உனக்கு அவனுக்கு 5 வயசு வித்தியாசண்டி, அவங்கிட்ட போய் மல்லு கட்டுறியே என்றாள் கோமதி, 12 வயதான சாருவின் அம்மா. 5 வயசு வித்தியாசம், அதுக்கு நான் என்னமா பண்ணட்டும்? 5 வயசு சின்னவங்கிறதுக்காக இந்த பையன் பண்ற தொல்லையெல்லாம் தாங்கிக்கணுமானா என்று அழத் தயாரானான் சாரு. அதனடி அந்த பையன் இந்த பையன் பேசுற, அவன் உன் தம்பிடி என்றவளிடம், இதையே திருப்பி அவனுக்கும் சொல்லி கொடுமா, அவ உன்னோட அக்கான்னு என்றாள் சாரு. அவனுக்கும் உன்னோட வயசு வந்தா புரிஞ்சுக்குவான், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோடி. ஓ, அவனுக்கும் என்னோட வயசு வரணும்னா இன்னும் 5 வருஷம், அது வரைக்கும் இந்த கழுத பண்றதெல்லாம் நான் தாங்கிக்கணும். ஆனா அப்பவும் அவன் என்னோட 5 வயசு சின்னவனா தானமா இருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த வசனத்தை நீயும் மறக்க மாட்டியே என்று சாரு பதில் சொல்ல, பெரிய பொண்ணுனா கொஞ்சம் பொறுத்து தாண்டி போகணும் என்றாள் கோமதி. ஆமாம்மா, நீ பெரியவ நீ பெரியவன்னு சொல்லியே என்னோட சின்ன வயசு ஆசையெல்லாம் நீ மழுங்கடிச்சிட்ட. ஏம்மா, ஏன் நீ என்ன முதல்ல பெத்த? இவன் பிறந்த அன்னியிலிருந்து நானா இல்லை, அவனுக்கு அக்காவா தான் இருக்கேன். அவன் பிறந்ததுல இருந்து ஒரு 5 வயசு பொண்ணுக்குரிய என்னோட எதிர்பார்ப்புகளை நீங்க யாருமே புரிஞ்சுக்கல. ஆனா ஒரு அக்காவா மூத்த பொண்ணா உங்க எதிர்பார்ப்புகளை தான் நான் நிறைவேற்றிட்டு இருக்கேன். அவனை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போகணும், பஸ்ல இருந்து இறக்கி வகுப்புல கொண்டு விடணும், பஸ்ல போகும்போது தூங்குனா எழுப்பி விடணும், வாந்தி எடுத்தா தொடச்சு விடணும், லஞ்ச் டைம்ல அவனை சாப்பிட வைக்கணும், அவன் கிளாஸ்ல எதையாச்சும் தொலைச்சிட்டா தேடி கொடுக்கணும், இவன் கூட யாராச்சும் சண்டை போட்டா விலக்கி விடணும், திருப்பி வரும்போது பஸ்ஸுக்கு வராம விளையாடிட்டு இருக்கவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பஸ்ல உட்கார வைக்கணும். ஆக இவனையே கவனிச்சு எனக்கு என்னோட வேலையை கவனிக்க கூட முடியாம போகுது என்று சாரு அடுக்கி கொண்டே போக, ஏய், என்ன இது, கொஞ்சம் விட்டா பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டே போற என்றாள் கோமதி. ஆமாம்மா, பெரியவ மாதிரி நடந்துக்கணும், ஆனா பேசக்கூடாது, அப்படித்தானே? எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, நான் 4வது படிச்சப்ப அறப்பரிசையில கணக்குல கம்மி மார்க்குன்னு எனக்கு அரண்டி கணையால அடிச்ச, ஞாபகம் இருக்கா? உனக்கு எங்க இருக்க போகுது? இன்னமும் பாரு, அந்த தழும்பு என் காலிலையும் மனசுலையும் அப்படியே இருக்கு. ஆனா அந்த பரீட்சைக்கு முந்தின நாள் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்காது உனக்கு. அன்னைக்கு இந்த பையன், அதான் உன் அருமை மகன், அப்பாவோட சைக்கிள்ல ஏறி கீழே விழுந்து அடிபட்டுக்கிட்டான். அவனை தூக்கிக்கிட்டு நீங்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு ஓடுனீங்க, என்ன அடுத்த வீட்டில் விட்டுட்டு போனீங்க. நான் அங்கே இருந்து அழுது அழுது எதுவுமே படிக்கல. சோ நான் குறைஞ்ச மார்க் வாங்க காரணம் நீங்க, ஆனா அடி வாங்கினது நான். அது மட்டுமா, இன்னும் பாட்டி வீட்டுக்கு போனப்ப அவன் பைப் தொட்டியில விழுந்து அடிபட்டுக்கிட்டான். ஓடி வந்த நீ அப்பவும் என்ன தான் திட்டின, நான் ஏன் அவனை கவனிச்சுக்கலன்னு. நீ ஏன் நினைச்சு பாருமா, நான் சின்னவளா இருந்தப்போ எனக்கு அம்மாவா இருந்த மாதிரி தம்பிக்கும் நீ தானம்மா அம்மா. அப்போ நீ ஏன் அவனை கவனிச்சுக்க கூடாது? உன்னோட பொறுப்பை எல்லாம் ஏன் மேல இறக்கி வச்சுட்ட மாதிரி அவனை நான் ஏன் கவனிச்சுக்கணும்? அவன் செய்யறதெல்லாம் நான் ஏன் பொறுத்துக்கணும்? அவனால நான் ஏன் திட்டும் அடியும் வாங்கி அழணும்? போன வாரம் கூட இப்படித்தான் என்று அவள் இன்னொரு சம்பவத்துக்கு நீதி கேட்க ஆயத்தமாக அவளை ஓடி சென்று இருக அணைத்து கொண்டாள் கோமதி. அம்மாவின் அணைப்பில் குலுங்கி குலுங்கி அழுது விட்டாள் குழந்தை. அழுகிற அந்த குழந்தையின் உடல் குலுங்க குலுங்க கோமதியின் மனசில் குற்ற உணர்ச்சி பெருக்கெடுத்தது. சின்ன சின்ன விஷயங்களில் நாம் காட்டும் அலட்சியம் இந்த குழந்தையின் மனதில் எத்தனை பரிதவிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நினைக்கையில் அவளுக்கு உடம்பு நடுங்கியது. மகளின் மனபாரத்தை குறைப்பதற்கான முதல் முயற்சியாக, அம்மாவை மன்னிச்சுக்கடா குட்டி என்று சொல்லி அழுகிற மகளின் நெற்றியில் அழுத்தமாய் ஒரு முத்தமிட்டாள். இனிமே அவனுக்கும் அம்மாவா உங்க 2 பேரையும் நானே கவனிச்சுக்கிறேன் என்று சொன்னபோது அவள் கண்களும் நிறைந்திருந்தது.